பேசி பேசி கொள்ளாதே. நீங்க அவருக்காக இவ்ளோ துடிக்கிறீங்க, ஆனா அப்பவும் அவர் பூமிகாவோட பெருமை தான் பேசிட்டு இருக்காரு. உங்களை விட வருணுக்கு அந்த பூமிகா தான் முக்கியமா போயிட்டா. வருண் பாப்பா, வருண் பாப்பா, அம்மாவை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. ஏமா இப்படி மாறுறீங்க? பாவமா பூமிகா அம்மா, வாயில பூச்சி. உங்களுக்கு மரியாதை செய்ய வந்தவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கீங்க. ஓ, அதுக்குள்ள வந்து போட்டு கொடுத்துட்டாள. அவ குடிய கெடுத்தவ. அம்மா கத்தாதடா. என்ன விட அவங்க உறவு உனக்கு முக்கியமா போயிடுச்சுல. அம்மா முதல்ல அந்த கம்பாரிசனை கொஞ்சம் விடுங்க ப்ளீஸ். அம்மாவுக்கு இன்னொருத்தர் ஈடாக முடியாது. நீங்க எனக்கு முக்கியம் தாமா. அப்படி தெரியலையப்பா. இவ்வளவு நாள் கழிச்சு நான் பார்க்க வந்திருக்கேன். பக்கத்துல வந்து ஆசையா நாலு வார்த்தை பேசணும்னு தோணல. அவங்களுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்கிட்ட சண்டை போட வந்திருக்கல. நான் சண்டை எல்லாம் போட வரலமா? ஏன் இப்படி தப்பு பண்றீங்கன்னு கேட்க தான் வந்தேன். அம்மா உங்களுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் என்னமா சம்பந்தம்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்விய நீ கேக்குறல. ஆமா, நீ எதுக்கு வந்த? பூமிகா என் ஃப்ரெண்ட், என் கூட வேலை செய்யறமா. கம்பெனி சார்பா நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். பாத்தியா? அப்படியா? வந்தனா என் ஃப்ரெண்ட். அவ என்ன கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணா? நான் வந்திருக்கேன். வந்தனா எப்பமா உங்களுக்கு ஃப்ரெண்டா? நாங்க பூமிகா எப்ப உனக்கு ஃப்ரெண்ட் ஆனாலோ அப்பதான். அப்போ நான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் தானே, நீங்களும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. ஏமா பேசல, பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தீங்க, இப்ப பதிலே காணுமே. ஆமாண்டா, அப்படிதான் வச்சுக்கோ. புரிஞ்சு போச்சுமா? நல்லா புரிஞ்சு போச்சு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும்னு ரெண்டு பெருச்சாளிகளும் பிளான் பண்ணி உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது இப்ப புரிஞ்சிருச்சு. நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த வந்திருக்கீங்க, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கேன். வருண் வேண்டாப்பா, நீ இங்க இருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. நீ நல்லதுன்னு நினைக்கிறது எனக்கு தப்பா இருக்கமா? நான் உன் அம்மா, நான் உன்னை தப்பா நினைப்பேனா? நீங்க நினைக்கிறது அப்படித்தம்மா இருக்கு. அவளுக்காக என்னையே எதிர்த்து பேச துணிஞ்சிட்டேல, இப்பவே அவ உன்னை என்னை பிரிச்சுட்ட பாத்தியா? உன்னை என்னை பிரிக்கிறது பூமிகா இல்லமா, வந்தனா அஞ்சலின் ரெண்டு பேதாளம் கூட கூட்டு வச்சிருக்கீங்க அவங்கதான். வருண் கத்தாதீங்கமா. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலமா, பூமிகாவோட நெருக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த அஞ்சலியும் வந்தனாவா அக்ரிமெண்ட் போட்டு பூமியை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு பணிய வச்சிருக்காங்க. ஐயோ என்னடி பாருங்க, நீங்களே பாருங்க, போட்ட அக்ரிமெண்ட் நீங்களே பாருங்க. எப்படி உனக்கு கிடைச்சிருச்சு இதெல்லாம்? எதுவும் தெரியாம நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாருப்பா, இந்த அக்ரிமெண்ட் மண்ணாங்கட்டி இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அந்த பூமிகா எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை விட்டு தொலைஞ்சா போதும். எப்படிமா உங்களால எப்படி இப்படி மாற முடிஞ்சது? அம்மா ஒரு கல்யாணத்தை நடத்த வந்திருக்காங்க நான் சொல்றேன், நீ போன் பண்ணி வருண் இங்க ஒரு கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கான்னு சொல்லு. என்ன அவர் ஒண்ணும் சொல்ல முடியாது, ஏன்னா நான் தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். உன்னத்தான் கேப்பாரு, நீ போன் பண்ண, நானும் பண்றேன். வருண் வருண் வேணப்பா வேணப்பா. என்னடி அவருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான்? ஐயோ இது பாரு, நானும் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணல, நீயும் பண்ண வேண்டாம். ஏமா
இவ்ளோ பதட்டப்படுற? அப்போ நீங்க வந்திருக்கிறது அப்பாக்கு தெரியாதா? உங்ககிட்ட இருந்து பதில் வர மாட்டேங்குது. நான் அப்பாக்கு போன் பண்ணி கேட்டுக்கறேன். வரும் வரும் வேண்டப்பா வேண்டப்பா ப்ளீஸ் பா சொல்றது கேளு. நான் வந்தது உங்க அப்பாக்கு தெரியாது. ஐயோ போச்சு தெரிஞ்சிருச்சு. வரும் அப்படி போட வரவள. அந்த சதிகாரிங்களோட சேர்ந்துகிட்டு நீ இப்ப பொய் சொல்ல வர ஆரம்பிச்சிட்டியா? இல்ல ஓகே. அப்ப நமக்குள்ள ஒரு டீல். நீங்க இங்க வந்திருக்கிறத அப்பாக்கு தெரியக்கூடாதுன்னா இங்க இருந்து எல்லாம் முடிச்சுட்டு போற வரைக்கும் நீ என் லைன்ல வரக்கூடாதுமா? நானும் ஓன் லைன்ல வர மாட்டேன். ஓகே. ஐயோ இந்த வருண் தம்பிய பாரு, இப்பவே பூமிகாக்காக இவ்ளோ பறிஞ்சு பேசுறாரு. இன்னும் கல்யாணம் கல்யாணம் நடந்துருச்சு, எப்படி பேசுவாரு? அட நீ வேறக்கா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வருண் ஏன் பேச போறாரு? அவன் நல்லா வருணை ஏத்து விட்டு தனி குடுத்தனமே கூட்டிட்டு போயிடுவான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? வருண் தம்பி இங்க இருந்தா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாரு. அதனால ஏதாவது ஒன்னு பண்ணி அவரை இங்க இருந்து நாம அனுப்பணும். உங்க பையன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வேற மாதிரி இறங்கினா தாங்க முடியும். இல்லன்னு வெச்சுக்கங்க, அந்த பூமிக்கா அவரை முடிஞ்சுக்கிட்டு போயிடுவா. கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கான. யார்கிட்ட? கேஸ் கம்மியா இருக்கு, எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வரதுக்கு லேட் ஆகும், அடுப்புக்கு விறகு வேணும் சொல்லி விறகு வெட்ட விட்டுருக்கான். பாத்தல்ல இவனுக்கெல்லாம் இது பத்தாதுங்க. துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுற மாதிரி ஏதாவது பெருசா பண்ணணும். பண்ணுவோம் பண்ணுவோம். என்ன தம்பி முடியலையா? பாவம், இப்படி எல்லாம் என்கிட்ட வேலை வாங்கி என்ன கொடுமைப்படுத்தினா நான் பயந்து ஓடி போயிருவேன்னு நினைச்சியா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறது நீ சொன்னங்கிறதுக்காக இல்ல மாம்ச. இதெல்லாம் செய்யறதே பூமிகாவோட மனச மாத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான். கொஞ்சமாவது கேளுடா. உனக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாதுல்ல அஸ்வினி. என்ன அஸ்வினி? என்ன ஆச்சுமா? நம்ம வருண் பண்ற ஒண்ணு எனக்கு கஷ்டமா இருக்குமா? அப்படி என்னமா நடந்துச்சு? நீங்களே வந்து பாருங்க, அங்க பாருங்கம்மா.
டேய் விடு மச்சான் சொன்னா கேட்க போறியா இல்ல டேய் விடுடா டேய் விடுடா டேய் இந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம்டா விடுடா டேய் நான் சொல்றேன் கேளுடா டேய் ப்ளீஸ் மச்சான் டேய் நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க விட்டுருங்க பண்ணாதீங்க உங்க அம்மா வரும்போதே மனசு கஷ்டப்பட்டாங்க நான் சொல்றத கேக்குறீங்களா இப்படி அமைதியா இருக்க வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க தம்பி தம்பி விட்டுருங்க சொல்ல கேளுங்க விடுங்க தம்பி தம்பி சொன்ன கேளுங்க தம்பி விடுங்க விடுங்க தம்பி ஆண்டி சில விஷயங்கள நல்லது நடக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆத்மார்த்தமா அந்த வேலையை செய்றேன் என்ன தடுக்காதீங்க ஐயோ வேண்ட தம்பி எனக்கு வாங்க வரும் சொன்னா கேளுங்க டேய் விடு அண்ணா அவரே வெட்றான்னு சொல்றார்ல இளவட்டம் கஷ்டம் ஒண்ணும் தெரியாது இல்ல அவரோ வேண்டங்க என்னங்க நீங்களோ இந்த வேலையில சேர்த்துக்கு வேற ஆளுங்க இருக்காங்கல்ல தம்பி செய்ய வேணானு சொல்லுங்க தம்பி வேண்டாம் தம்பி தம்பி சொன்னா கேளுங்க தம்பி वरुण சொன்ன கேளுங்க இந்த உரிமையில எதை நான் தடுப்பேன் வருண் தயவு செஞ்சு என்ன கொல்லாம இங்க இருந்து போயிடுங்க என்ன அஞ்சலி உங்க பையன் பண்ற வேலைய நீங்களே வந்து பாருங்க வாங்க ஆண்டி வாங்க ஆண்டி டேய் மச்சான் வேணாம்டா டேய் தம்பி நீங்களே வந்து பாருங்க ஆண்டி அங்க பாருங்க और अलवे उन्हें पालूटी सीराटी वलते உனக்கு இப்ப சந்தோஷம் தானே இதுக்கு தான் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி என் புள்ளை எங்க வரவழிச்சியா ஏண்டி என் புள்ளை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துற உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா உனக்கு உதவுறே உதவுறேன்னு சொல்லி இப்படி அவனே அவனை வருத்திக்கிறானே இப்படி ரத்தம் குடிக்கிற காட்டேரியா இருக்கியே ஐயோ உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே ஆகணும் விட மாட்டேன் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு பழி பண்றேன் உங்களை விட மாட்டேன் டி விட மாட்டேன் என் புள்ள சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் போறா பாரு நீலி கண்ணீர் வழிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு தெரியாதவ மாதிரி இந்த ரத்தத்துக்கு காரணம் பூமி இல்ல நீங்க தான் நான்
வராது பூமிகா. நீங்க சேத்துக்கிங்களே கூட்டணி. அந்த தப்பான கூட்டணி தான் காரணம். என் உடம்பில இருந்து மொத்த ரத்தமும் போனாலும் சரி என்ன நான் மாத்திக்க மாட்டேன். உங்களை தான் நீங்க மாத்திக்கணும். டேய் வருண் பெண்டப்பா வருண் வருண் நான் உன் அம்மா. அக்கா டேய் டேய் அக்கா நீங்க டென்ஷன் ஆகி உங்க உடம்ப கெடுத்துக்க போறீங்க. டேய் உள்ள வாங்க கேளு மச்சான். டேய் வாடா விடுங்க. டேய் ஐயோ பாரு கொஞ்சம் மருந்தாவது போடுடா. டேய் டேய் மச்சான் நீங்க வாங்க போலாம் மச்சான். ப்ளீஸ் டா டேய் இத்தனை பேர் சொல்றாங்க கேளு மச்சான். ஆனாடா நான் கேளு மச்சான். உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே எங்களை கண்டா பிடிக்காது. ஏன் தம்பி நீங்களும் கஷ்டப்பட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க? ஆண்டி எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. புரிய வேண்டிய நேரத்துல அது எல்லாருக்கும் புரியும். நீங்க போய் கல்யாண வேலையை பாருங்க. உன்னால டே டே மச்சா சொன்னா கேளுடா. டே மச்சா டே சொன்னா கேளு மச்சா. டே ஏன்டா போடா பாத்தியா பூமி உன்னோட கல் மனசால இங்க என்னெல்லாம் நடக்குது பாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எனக்கும் எங்க அம்மாவுக்கு சண்டை வந்தாலும் சரி நீயா உன் கல்யாணத்தை நிறுத்துற வரைக்கும் நான் என் பாசத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு போராடுவேன். என்னைய நான் வருத்திக்குவேன். அப்பவாது நீ இறங்கி வரையான்னு நான் பாக்குறேன். சூப்பரா மருதாணி போடுறீங்களே, எங்க கத்துக்கிட்டீங்க? அமெரிக்கால. அப்படியா, அமெரிக்கால இதெல்லாம் கத்து கொடுப்பாங்களா? நம்ம கலைய உலகத்துல எல்லா இடத்துலயும் தான் மதிப்பாங்க. அமெரிக்கால என்ன, அண்டார்டிகால கூட கத்து கொடுப்பாங்க. சார் அது எங்களுக்கு கொஞ்சம் மருதாணி போட்டு விடுங்களேன். இவர் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு போட்டு முடிச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு போடுவாரு. ஓகே போடு சொன்னது சரிதானே? இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்குல்ல, ரொம்ப புதுசா இருக்கு. சூப்பரா போட்டு விடுறாரு அசோக். வருண் மருதாணி போட்டுட்டு இருக்காரு, நான் போய் பூமிக்காவை கூட்டிட்டு வருவா. சரி என்ன நடக்குதுன்னு பாப்போம். அக்கா மட்டும் இந்த டிசைனை பார்த்தானா அவளுக்கே இப்படி போடலன்னு எங்களை தான் கத்துவா. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. டேய் மச்சான் இத்தனை நாள் உங்ககிட்ட இவ்ளோ டாலன்ட் இருக்குன்னு தெரியாம போச்சேடா. பல வித்தைகளை வச்சிருக்கியடா கையில. அப்படியா? ஏ மச்சான் உனக்குள்ள இவ்ளோ டாலன்ட் வச்சிருக்கியா, சூப்பர்ரா. ஆனா ஒண்ணுக்கா, வருண் தம்பி எங்க இருந்தாலும் அந்த இடத்தையே அப்படியே கலகலன்னு மாத்திடுறாரு. அங்க பாருங்களேன் எப்படி எல்லாருக்கும் மருதாணி போட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன் அஞ்சலி, நீயும் போய் மருதாணி போட்டுக்க வேண்டியதானே? நானா? ஆமா நீதான். அங்க எவ்வளவு மருதாணி போட்டுக்கிட்டு இருக்கா, நீ போட்டுட்டா என்ன இருக்கு? இத பாரு, இப்படி தூரமா இருந்தா வருண் தம்பிக்கு மேல எப்படி ஆசை வரும்? இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை தான் நீ யூஸ் பண்ணிக்கணும். மருதாணி போடுற மாதிரி அப்படியே கையை நீட்டி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோ. என்னக்கா நான் சொல்றது சரிதானே? பாரு அக்காவே சரின்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன இருக்கு?
இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. வருண் தம்பிய எப்படியாவது உன் கை பக்கம் இழுத்துரு என்ன? அக்கா நீங்க வாங்கக்கா, இனிமே எல்லாம் அஞ்சலி பாத்துப்பா. ம், வாங்கக்கா. கலக்கற மச்சான், சும்மா இருறானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.